இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சிக்ஸ் டு டென் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டு ஃபைன் எஃப் சர்க்கிள் எஃப் அண்ட் எஃப் சர்க்கிள் எஃப் சர்க்கிள் எஃப் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ பை டெஃபினேஷன் வந்து இது எப்படி எழுதிக்கலாம் எஃப் எஃப்ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் பட் கிவன் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ அதை எழுதியிருக்கேன் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி அப்போது அதை வந்து எப்படி எழுதிக்கலாம் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ ஏம் மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாவில் எழுதிக்கிறேன் ஸோ தென் சால்வ் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து நமக்கு வேல்யூ கிடைக்கும் ஸோ இப்போ எஃப் சர்க்கிள் எஃப் சர்க்கிள் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு ரெண்டாக பார்க்கலாம் இது எஃசக்கிள் எஃப் சர்க்கிள் எஃப் ஹோ ஒரு டேம் ஆட்ட அதாவது இப்போது எஃப் சர்க்கிள் ஒரு எஃப் அந்த மாதிரி எஃப் சாக்கிள் அடுத்த ஒரு டேர்ம் ஸோ அதை நம்ம அடுத்து தென் பை டெஃபினேஷன் வந்து எஃப் சர்க்கிள் எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஸோ எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது ஸோ இது வந்து இப்போது எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போது எஃப் சாக்கிள் எஃப்ஆஃப் எக்ஸ்னால் இது அப்போது எஃப் சாக்கிள் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை வந்து அந்த இதில் வந்து எக்ஸோட பிளேஸில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் போட்டு எழுதிக்கிறோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நார்மல் கேல்குலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் தான் ஸோ சால்வ் பண்ணுறப்ப வந்து நமக்கு வேல்யூ கிடைக்கும் அண்ட் நீங்கள் இன்பிட்வீனில் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி தான் சாரி ஏ மைனஸ் பி அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக இப்போ செவன்த் கொஷின் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் எஃப்அஃபிக்ஸ் எஃப் ஜிஆஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எஃப் ஜியும் ஒன் ஒன்னா அண்ட் எஃப் நாட் ஜி வந்து சர்க்கிள் ஜி வந்து ஒன் ஒன்னா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஸோ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஒரு டொமைன் பிங்கிறது கோடோமைன் அதாவது டொமைன் அதாவது டொமைன் கோடமைன் ஸோ ஃபார் எவ்ரி எலமெண்ட் பிலாங்ஸ் ஏ தேர் இஸ் அ யூனிக் இமேஜ் கண்டிப்பாக வந்து ஏயில் ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இங்கே என்ன இருக்கும் இமேஜ் இருக்கும் அது இல்லாமல் எஃப் இஸ் அன் ஆர்ட் ஃபங்க்ஷன் இல்லையா பவர்லே பார்த்துக்கலாம் டேரக்டாக எக்ஸ் பவர் ஃபைவ் ஸோ இங்கே நமக்கு பிரச்சனை கிடையாது பவர் ஃபைவாக இருக்கிறதுனால எப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி So x power 5, இதுக்கு நம்ம நெகட்டிவ் எடுக்கணும் x the whole power 5 ஃபைவ் அப்போ மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் ஃபைவ்னா என்னது மைனஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் கண்டிப்பாக மைனஸ் பவர் ஃபைவ் வந்து மைனஸ் தான் மைனஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் ஸோ இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு அதனால் என்னது is an odd function x power 4 பாருங்கள் ஸோ இதுக்கு நெகட்டிவ் எடுக்கிறேன் அப்போ இது இந்த x power 4 பவரில் வந்து ஈவன் இருக்கிறதுனால ஸோ இங்கே நமக்கு சேமாக தான் வந்திருக்கு நெகட்டிவ் எடுத்தாலும் ஸோ இது வந்து என்னது ஈவன் ஃபங்க்ஷன் ஸோ அதனால தான் எஃப்ங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது வந்து ஒன் ஒன் தான் டூ த்ரீ ஸோ இப்படி இருக்கும் ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் ஒன் தேர்ட்டி டூ அந்த மாதிரி தான் இங்கே வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா ஒன் வந்து ஒனுக்கு போகும் டூ போட்டால் டூ பவ் ஃபைவ் தேர்ட்டி டூக்கு போகும் அதே இது இப்போ நான் நெகட்டிவ் எடுக்கலாம் ஏன்னா இது வந்து ரியல் நம்பர் அப்போ நெகட்டிவ் எடுத்தால் என்ன ஆகும் ஸோ இப்படி இருக்குன்னா இங்கேயும் ஒன் டூ த்ரீ இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஆனால் இங்கே எனக்கு தேர்ட்டி டூவும் வரும் அப்போ ஒன்க்கு ஒன் போகும் அப்போ எக்ஸ்போ ஃபைவ்னால டூ போட்டால் தேர்ட்டி டூ இல்லையா தேர்ட்டி டூ இப்போ நான் நெகட்டிவ் எடுக்கிறேன் எஃப் ஆஃப் மைனஸ் டூ எடுக்கிறேன் அப்போ என்ன ஆகும் மைனஸ் தேர்ட்டி டூன்னு வரும் ஸோ என்ன ஆகும் டூங்கிறது மைனஸ் தேர்ட்டி டூ எங்கேயோ ஒரு இடத்துல மைனஸ் தேர்ட்டி டூக்கு தான் போகும் இல்லையா அப்போது ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும் ஈவன் நம்பர்ஸ் எடுத்தாலும் ஐ மீன் நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தாலும் சரி பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரே இடத்துல போய் மேப் ஆகாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அதனால் இது என்னது ஒன் ஒன் தான் ஃபிக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்போ ஜியோஃபிக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக இப்போது எஃப் ஆஃப் டூ சாரி ஜியோஃப் டூ எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் டூ பவர் ஃபோர் சிக்ஸ்டீன் வரும் இல்லையா இப்போ அதே இது ஜிஆஃப் மைனஸ் டூ எடுத்து பார்ப்போமே என்ன வரும் சிக்ஸ்டீன் தான் வரும் அப்போ மைனஸ் டூங்கிறது வந்து மைனஸ் சிக்ஸ்டீன்லேயும் போகுது டூங்கிறது வந்து சிக்ஸ்டீன் அதாவது இப்படி நம்ம போடுறப்போ டூ மைனஸ் டூ இங்கே சிக்ஸ்டீன் ரெண்டுமே இதாக இருக்குது இல்லையா ஸோ என்னது இது வந்து ஒன் ஒன் கிடையாது ஓகே அப்போது இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஒன் ஒன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நாட் ஒன் ஒன் அதே இது இப்போ நம்ம வந்து எஃப் சர்க்கிள் ஜி பார்க்கலாம் ஸோ எஃப் சர்க்கிள் ஜி வேரியபிள் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜியோஃபிக்ஸ் ஆனால் இங்கே ஜியோஃபிக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் பவர் ஃபோர் அப்போ இது இப்போ எஃப்அவர் ஃபிக்ஸாக இருக்குது அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் ஃபைவ் அதாவது எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் பவர் ஃபோர் த ஹோல் பவர் ஃபைவ் அப்போ வச்சு ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி அப்போ இது இப்போ ஆர்டாக வேணா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் அப்போ எக்ஸ் பவர் டுவெண்ட்டி இதுக்கு இப்போ நெகட்டிவ் எடுக்கலாம் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் டுவெண்ட்டி அப்போ நமக்கு எக்ஸ் பவர் டுவெண்ட்டி அப்போ இது அந்த என்னது ஈவன் ஃபங்க்ஷன் அப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால எஃப் சர்க்கிள் ஜியும் என்னது ஒன் ஒன் கிடையாது நாட் ஒன் ஒன் இப்போ எயித்து கொஷின் எயித்து கொஸ்டின் வந்து சேம் சிம்லராக நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் எஃப்எஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்எக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இது வந்து ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் ஸோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்ஹைச்எஸ் சால்வ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும் தென் ஹோலாக வந்து சால்வ் பண்ணும் அப்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் அது இக்குவேஷன் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆர்ஹைஎஸ் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் அந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும் ஸோ தென் அதுக்கப்புறம் ஹோல் டேம் சால்வ் பண்ணணும் அது இக்வேஷன் டூன்னு வச்சுக்கிறேன் ஸோ இக்குவேஷன் டூன்னு வச்சதுக்கப்புறம் வந்து ரெண்டும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ செக் பண்ணுறப்ப எனக்கு சேமாக வருது தஃஃபு ப்ரூவ்டு ஸோ இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் பண்ணணும் இப்போ வந்து நைன்த் கொஷின் பாருங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் ஒரு செட்டு அது வந்து லீனியர் அந்த ஒரு ரிக்யர்ட் லீனியர் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே கொஷின் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் சாரி அப்போ இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஈஸட் டு ஈஸட் ஓகேயா அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் லீனியருங்கிறதுனால நமக்கு எப்படி தெரியும் லீனியர்னாலே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தான் ஸோ அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அதாவது எதுக்கு லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிறோம் ஓகேயா ஸோ இங்கே வந்து இந்த கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸோட வேல்யூ இல்லை செகண்ட் ஒன் வந்து ஒய்யோட வேல்யூ அது ஆஸ் யூஷன் நமக்கு தெரியும் அதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா அந்த இக்குவேஷனில் போட்டிருக்கோம் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இது அந்த இக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணிக்கிறேன் ஓகே தென் இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ அதை நான் வந்து சால்வ் பண்ணுறேன் பண்ணுறப்பவே எனக்கு என்ன கிடைக்கிது நீங்கள் சீரோங்கிற ஒரு இது இருக்கிறனால ஏ போயிட்டு எனக்கு பியோட வேல்யூ மைனஸ் ஒன் என்ன கிடச்சிருக்கு இப்போ பியோட வேல்யூ மைனஸ் ஒன் கிடச்சிருக்கா அதை நான் தூக்கி இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் போடுறேன் அப்போ போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்கிது ஏயோட வேல்யூ கிடைக்கிது அப்போ அவ்வளோதான் அந்த லீனியர் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு ஓகே இப்போ டென்த்து கொஷின் ஆக்சுவலி கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்கியூட் வந்து சி ஆஃப் சிஆப்டி இது வந்து எப்போ நம்ம லீனியர் சர்க்கியூட்டுன்னு சொல்லலான்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் ஓகே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சிஆஃப்டியோட வேல்யூ வந்து த்ரீ த்ரீடின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து லீனியர்னு சொல்லணும் அப்போது இந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா ஸோ வாங்க நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கிவன் வந்து சி ஆஃப் சிஆஃப்டி வந்து த்ரீ டி டு ப்ரூவ் என்னென்னா சி ஆஃப் டி வந்து லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகே இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த பார்ட்டை எடுத்துக்கிறேன் ஓகேயா எல்ஹெச்எஸ் சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி அப்போது சி ஆஃப் டீனா த்ரீ டி அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறதும் இன்ட்டு ஒரு த்ரீ அப்போ சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி ஆஃப் டி டி டூ எப்படி எழுதிக்கலாம் ஒரு த்ரீ இன்டூ ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸ் ப்ளஸ் பி டி ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் த்ரீ ஏ டி ஒன் ப்ளஸ் த்ரீ பி டி டூ ஸோ விச் இஸ் ஈக்வல் டு ஏ இன்டு த்ரீ டி ஒன் ஜஸ்ட் த்ரீயும் டியும் சேர்த்து எழுதிக்கிறேன் அவ்வளோதான் பி இன்டூ த்ரீ டி ஓகேயா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இப்போது சி ஆஃப் டீனா என்னது த்ரீ டி இல்லையா அப்போது த்ரீ இன்டூ ஒரு டேம் அதை தான் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம் அப்போது எனக்கு இங்கே த்ரீ டி ஒன் இருக்குது இங்கே த்ரீ டி டூ எழுதிக்கு அப்போ நான் அதை எப்படி எழுதிக்கலாம் கொடுத்துருக்க கண்டிஷன் யூஸ் பண்ணி சி ஆஃப் டி ஒன் ப்ளஸ் சி ஆஃப் டி டூ ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இந்த கண்டிஷன் நமக்கு கிடைச்சிடுச்சு ஸோ இது வந்து என்னது லீனியர் so ivlo the friends uh, exercise 1.5 problems 6 to 10 thank you so much for watching this video